Hello friends, welcome to Athiyaman team jobs. In this video, IBPS RRB notification details பத்தி ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கிறது பத்தி தான் பார்க்க போறோம். IBPS மத்திய வங்கி பணியாளர்கள் தேர்வாணையம் சரிங்களா? இந்த பணியாளர் தேர்வாணையம் வந்து ஒவ்வொரு வருடமும் வங்கி பணியாளர்களுக்கான தேர்வு நடத்தும் சரிங்களா? இப்போ ரீஜனல் ரூரல் பேங்க்குக்கான நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டு இருந்தாங்க, பட் அந்த நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து அவங்க சைட்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால் இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வேணாலும் அஃபீஷியலாக அவங்க வெப்சைட்டில் போடலாம் சரிங்களா? ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஆஃபீஸ் ஆஃபீஸர் ஸ்கேல் 1, ஸ்கேல் 2 இந்த மாதிரி பல்வேறு பணியிடங்களுக்கான அறிவிப்பு வரப்போகுது. 45 மேற்பட்ட வங்கிகளில் காலியாக இருக்கக்கூடிய பணியிடங்களை நிரப்புறதுக்கான அறிவிப்பு சரிங்களா? இது எல்லாமே அரசு வங்கிகள் தான் சரிங்களா? 10,000 மேற்பட்ட காலியிடங்களை நம்ம எதிர்பார்க்கலாம். இதுக்கான கல்வி தகுதி மற்றும் முழு விவரங்கள் நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் ஆகும். குறைந்தபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா எனி டிகிரி இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்கும் சரிங்களா? ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டும் சரி, ஆஃபீஸர் ஸ்கேல் 1 சரி சரிங்களா? இந்த எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அப்படின்னு ரெண்டு விதமாக எக்ஸாமினேஷன் நடக்கும். ஆஃபீஸ் ஸ்கேல் 1 தனியாகவும் ஆஃபீஸர் அசிஸ்டண்ட்டுக்கு தனியாகவும் தனித்தனியாக எக்ஸாமினேஷன் நடக்கும். ஆகஸ்ட் மாதத்தில் வந்து எக்ஸாம் நடக்க போகாத அந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. தற்போது அந்த நோட்டிஃபிகேஷன் திரும்ப பெறப்பட்டதுனால முழுமையாக திருத்தி அமைக்கப்பட்ட நோட்டிஃபிகேஷன் எப்போனாலும் வெளியிடப்படும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் சரிங்களா? ஸோ வந்ததும் அதுக்கான டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வீடியோ நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம் சரிங்களா? ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, தொடர்ந்து சேனலில் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இதுக்கான டீடைல்ஸ் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ரிலீஸ் பண்ண அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் டீடைல்ஸ் வேணும்னா டவுன்லோட் IBPS RRB 2019 நோட்டிஃபிகேஷன் PDF இல்லையா? ஸோ இதுதான் அவங்க வந்து வெளியிட்ட நோட்டிஃபிகேஷன் அவங்க வெப்சைட்டில் சரிங்களா? ஸோ அதை வேணா நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ இதில் டீட்டெயில்டான ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் அந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன், எந்தெந்த பேங்க்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுது அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருப்பாங்க சரிங்களா? ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கிராம பேங்க் சரிங்களா? இந்த மாதிரி 45 வங்கிகள் வந்து ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய வங்கிகள் சரிங்களா? ஸோ அதில் காலியாக இருக்கக்கூடிய பணியிடங்களுக்கான அறிவிப்பு தான் வெளியிடப்பட்டிருக்கு சரிங்களா? ஸோ வயது வரம்பு என்ன, மினிமம் 21 இருக்கணும், ஸோ மேக்ஸிமம் ஒரு ஏஜ் 40 இருக்கணும், 30 இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம தனி வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா?